ஹாய் வியூவர்ஸ், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டை பயன்படுத்தி வீடியோ எப்படி உருவாக்குவது, வீடியோவை எப்படி எடிட் செய்வது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடியோக்களை எப்படி ஒன்றாக சேர்ப்பது. இந்த இணைப்பு மிகவும் எளிதானது, ஆனால் அதை கவனமாக கையாள வேண்டும். எனவே அதனை கவனமாக பாருங்கள். இங்கு நம்மிடம் மூன்று வீடியோக்கள் உள்ளது. ஒன்று வீடியோவின் ஆரம்ப நிலையில் வரும் விளம்பரம், மற்றொன்று வீடியோவின் இறுதியில் வரும் விளம்பரம், மற்றொன்று நாம் தயார் செய்த ஒரிஜினல் வீடியோ கண்டென்ட், இது நடுப்பகுதி. இந்த மூன்றையும் எப்படி ஒன்றாக இணைத்து ஒரே வீடியோவாக உருவாக்குவது என்பதை பார்க்கலாம். அதற்கு முன்பு அந்த மூன்று வீடியோவிலும் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அப்போதுதான் அந்த மூன்று வீடியோவும் எப்படி எந்த ஆர்டரில் இணைகிறது என்பதை நம்மால் 100% புரிந்து கொள்ள முடியும். முதல் வீடியோ. முதல் வீடியோ முடிந்துவிட்டது. இப்பொழுது நான் இதை க்ளோஸ் செய்கிறேன். இப்பொழுது இரண்டாவது வீடியோ. இதுதான் நாம் கிரியேட் செய்த கண்டென்ட். இரண்டாவது வீடியோவும் முடிந்துவிட்டது. அடுத்ததாக மூன்றாவது வீடியோ. மூன்றாவது வீடியோவும் முடிந்துவிட்டது. இது முதல் வீடியோ விளம்பரம், இரண்டாவது வீடியோ நாம் கிரியேட் செய்த அந்த வீடியோ பர்டிகுலர் கண்டென்ட், மூன்றாவது வீடியோ விளம்பரம். இந்த மூன்று ஆர்டர்களில்தான் நாம் இந்த மூன்று வீடியோவையும் ஒன்றாக இணைக்கப் போகிறோம். அது எப்படி என்பதை இப்போது சொல்கிறேன். முதலில் பவர் பாயிண்டை ஓபன் செய்து கொள்ளுங்கள். அது எப்படி ஓபன் செய்ய வேண்டும் என்பதை மறுபடியும் கூறுகிறேன். விண்டோஸ் ஆர் ரன் டயலாக் பாக்ஸ், இங்கு பவர் பாயிண்ட் என்று டைப் செய்து ஓகே கொடுத்தால் பவர் பாயிண்ட் அப்ளிகேஷன் ஓபன் ஆகிவிடும். ஸோ இதில் நம்முடைய வீடியோ, மொத்த வீடியோ, வீடியோவின் எண்ணிக்கை 1, 2, 3. ஸோ இந்த ஆர்டரில் நமக்கு மூன்று வீடியோ இருப்பதால் மூன்று ஸ்லைடு என்று சொல்வோம். ஸ்லைடு வந்து மூன்று நமக்கு தேவை. இப்பொழுது ஒன்று இருக்கிறது, மறுபடியும் எக்ஸ்ட்ரா இரண்டு நாம் ஆட் செய்து கொள்ளலாம். ஸோ இப்பொழுது நம்மிடம் மூன்று ஸ்லைடுகள் இருக்கிறது. ஸோ மூன்று வீடியோ, அதனால் மூன்று ஸ்லைடு. முதல் ஸ்லைடில் நாம் ஒரு வீடியோவை இம்போர்ட் செய்வோம். அது எப்படி என்பதை சொல்கிறேன். இன்சர்ட் மெனு, நார்மலாக ஹோம் மெனு இருக்கும். இப்பொழுது இன்சர்ட் மெனு. இன்சர்ட் மெனுவில் வலதுபுறத்தில் வீடியோ என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். இதில் வீடியோ ஆன் மை பிசி என்பதை செலக்ட் செய்யுங்கள். இங்கு வீடியோ எங்கு உள்ளது என்பதை நாம் அந்த டைரக்டரியில் உள்ளே செல்ல வேண்டும். இப்பொழுது வீடியோ ஆர்டரை இப்பொழுது தான் நாம் தீர்மானிக்கப் போகிறோம். ஸோ முதல் வீடியோ நம்முடைய விளம்பரம், இரண்டாவது வீடியோ நம்முடைய மெயின் கண்டென்ட், மூன்றாவது வீடியோ விளம்பரம். ஸோ இப்போது முதல் ஸ்லைடில் இருக்கிறோம், அதனால் வீடியோ ஒன்றை நான் தேர்வு செய்கிறேன். செலக்ட் செய்து இன்சர்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். அதன் பிறகு இரண்டாவது வீடியோ. இன்சர்ட் பட்டன், இன்சர்ட் மெனு, அதில் வீடியோ என்ற பட்டன், அதில் வீடியோ ஆன் மை பிசி. இப்பொழுது இரண்டாவது வீடியோ, செலக்ட் இன்சர்ட். அடுத்ததாக மூன்றாவது வீடியோ, அதேபோல் இன்சர்ட் மெனு, வீடியோ பட்டன், வீடியோ ஆன் மை பிசி. மூன்றாவது வீடியோ செலக்ட் செய்ய வேண்டும், இன்சர்ட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் எதிர்பார்த்த மாதிரியே மூன்று வீடியோவையும் மூன்று ஸ்லைடுகளில் இன்சர்ட் செய்துவிட்டோம்.
அதன் பிறகு முதல் ஸ்லைடுக்கு செல்கிறோம். முதல் ஸ்லைடுக்கு சென்றவுடன் இப்பொழுது உங்களுக்கு பிளாக் ஸ்கிரீனாக இருக்கிறது. ஆனால் கர்சரை கொண்டு வரும் பொழுது இங்கு வீடியோ மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். ஸோ இதில் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஸ்கிரீனில் அந்த ஸ்லைடு மேல் மவுஸை வைத்து கிளிக் செய்யுங்கள். ஸோ இப்பொழுது செலக்ட் ஆகும், உங்களால் பார்க்க முடிகிறது அல்லவா, நான்கு புறமும் அது செலக்ட் ஆகிருக்குது. ஸோ இப்பொழுது இங்கு பிளேபேக் என்ற ஒரு மெனு இருக்கிறது அல்லவா, அந்த மெனுவை கிளிக் செய்யுங்கள். இதை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், இதுதான் முக்கியமான பகுதி. இந்த பிளேபேக் மெனுவில் இந்த இடத்தில் ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக்கலி என்பதை நாம் செலக்ட் செய்ய வேண்டும். அடுத்ததாக பிளே ஃபுல் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷனை செக் பாக்ஸை டிக் செய்ய வேண்டும். அடுத்தது லூப் அன்டில் ஸ்டாப்டு, இதையும் டிக் செய்ய வேண்டும். இந்த மூன்று ஆப்ஷன்களும் இவ்வாறாக செலக்ட் செய்ய வேண்டும், இது கம்பல்சரி. அப்பொழுது தான் உங்களுக்கு ஒரு ஆர்டராக ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பிளே ஆகும். ஸோ முதலாவதாக ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக்கலி, இரண்டாவதாக பிளே ஃபுல் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் செக் பாக்ஸ் டிக் செய்யுங்கள். அடுத்ததாக லூப் அன்டில் ஸ்டாப்ட் என்ற செக் பாக்ஸையும் டிக் செய்யுங்கள். இதேபோல் மற்ற இரண்டு ஸ்லைடுகளுக்கும், அதாவது மற்ற இரண்டு வீடியோக்களுக்கும் இதை நாம் செட் செய்ய வேண்டும். இரண்டாவது ஸ்லைடு இப்பொழுது இங்கே மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுங்கள். பிளேபேக் மெனு ஸ்டார்டில் ஆட்டோமேட்டிக்கலி லூப் அண்டில் ஸ்டாப் டிக் பிளே ஃபுல் ஸ்க்ரீன் டிக். ஓகே, அடுத்ததாக மூன்றாவது வீடியோ மவுஸ் கிளிக் பிளேபேக் ஸ்டார்டில் ஆட்டோமேட்டிக்கலி பிளே ஃபுல் ஸ்க்ரீனில் செக் பாக்ஸ் டிக் லூப் அண்டில் ஸ்டாப்டு அதில் செக் பாக்ஸில் டிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போது மூன்று வீடியோக்களையும் நாம் தேவையான அளவுக்கு சரியாக நாம் டிக் செய்துவிட்டோம். இப்பொழுது முதல் வீடியோ ஸ்லைடில் மவுஸை வையுங்கள். வைத்துவிட்டு ஃபைல் மெனு போங்கள். ஃபைல் மெனுவில் எக்ஸ்போர்ட், கவனமாக பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், ஃபைல் மெனுவில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், அதில் கிரியேட் வீடியோ. நார்மலி கிரியேட் பிடிஎஃப் டாக் என்ற இடத்தில் கர்சர் இருக்கும், நாம் கிரியேட் வீடியோ என்ற ஆப்ஷனை நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஃபைல் எக்ஸ்போர்ட் கிரியேட் வீடியோ, மறுபடியும் இந்த கிரியேட் வீடியோ என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். இப்பொழுது இந்த ஏற்கனவே மூன்று வீடியோகளுக்கும் வீடியோ ஒன், வீடியோ டூ, வீடியோ த்ரீ என்ற பெயர்களை நாம் ஏற்கனவே பதிவு செய்துவிட்டோம். இப்பொழுது இந்த நேம் என்ன கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மூணு வீடியோகளும் சேர்த்து உள்ள ஒரு பெயர். ஸோ நான் டெஸ்க்டாப்பை முதலில் தேர்வு செய்கிறேன். இதுதான் ஃபைல் நாம் சேவ் செய்ய போகும் வீடியோக்களின் சேவாகக்கூடிய பகுதி. MERG மெர்ஜ் என்று நான் அதுக்கு பெயரிடுகிறேன். சேவ் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது இந்த மூணு வீடியோக்களும் ஒன்றாக மெர்ஜ் செய்யப்படுகிறது. இது மினிமம் குறைந்தது 2 முதல் 3 நிமிடங்கள் வரை எடுக்கும். வீடியோக்களின் லென்த்தை பொறுத்து, அதாவது எவ்வளவு நேரம் ஓடக்கூடிய வீடியோ என்பதை பொறுத்து அதனுடைய நேரம் 3 முதல் 5 நிமிடம் கூட ஆகலாம். ஸோ பொறுமையாக பாருங்கள் வீடியோ முடியும் வரை. இப்பொழுது மூன்று வீடியோக்களும் ஒன்றாக மெர்ஜ் ஆகி கொண்டு இருக்கின்றன. ஸோ நம்மளுடைய வீடியோவின் நீளம் மிக மிக குறைவு என்பதால் அது 1 நிமிடத்திற்குள்ளாகவே முடிந்துவிட்டது. இப்பொழுது இந்த மூன்று வீடியோக்களும் ஒன்றாக மெர்ஜ் செய்யப்பட்டுள்ளது. இது எங்கு போய் ஸ்டோர் செய்திருக்குமா என்றால் நாம் செலக்ட் செய்த டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது அதை பார்க்கலாம். இங்கே பார்த்துருக்கீங்களா, மெர்ஜ் என்பது நம்மளுடைய வீடியோ. ஸோ இந்த வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 என்ற மூன்று வீடியோக்களும் ஒன்றாக இந்த மெர்ஜ் என்ற வீடியோவில் சேர்ந்துவிட்டன. இப்பொழுது நாம் எதிர்பார்த்த ஆர்டரில் அதில் இருக்கிறதா என்பதை, அதாவது
வீடியோ ஒன் முதலில் எந்த வீடியோ வர வேண்டும், இரண்டாவதாக எது வர வேண்டும், மூன்றாவதாக எது எது வர வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டோம் அல்லவா. அதே ஆர்டரில் வந்திருக்கிறது என்பதை ஒரு முறை நாம் செக் செய்து விடுவோம். இப்பொழுது இதை ஓபன் செய்கிறேன். அவ்வளவுதான், பார்த்தீர்களா? இப்பொழுது இதை க்ளோஸ் செய்கிறேன். எப்படி மூன்று வீடியோக்களும் எந்த பிசுறு இல்லாமல் ஒரே வீடியோவாக அருமையாக வந்திருக்கிறது. இதற்காக நாம் பல வீடியோ கட்டர் என்று சொல்வார்கள், வீடியோ டூல்களை நாம் ஆன்லைனில் எதுவும் ப்ரௌஸ் பண்ணி பிளே ஸ்டோரில் போய் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய மைக்ரோசாஃப்டின் பவர் பாயிண்ட் என்ற அப்ளிகேஷனை பயன்படுத்தி இவ்வாறு எளிதில் நாம் செய்து கொள்ளலாம். இந்த எழுதிய வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம்.